வணக்கம் நண்பர்களை இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் முதலில் போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலை சிறந்த அதாவது எளிய இயந்திரம் மூலமாக கையால் இயங்கும் இயந்திரம் மூலமாக இந்த மாதிரியான கொசு அதாவது மூலிகை ஹெர்பல் பேஸ்டு கொசு தயார் பண்ணி விற்பனை செஞ்சு எப்படி வருமானம் வரலான்னு இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் எமது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்கக்கூடியது மூலிகை மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய கொசுவத்தி சுருள் தயாரிக்கும் தொழிலை பற்றி முழுசாக பார்ப்போம் இதுக்கு தேவையான மூலப்பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு தூள் மரத்தூள் ஜிகட் கோதுமை மாவு கலர் பவுடர் அப்புறம் பார்த்திங்கன்னா மூலிகை பொடிகள் அப்புறம் சிற்றனல் ஆயில் பாம்புர சாயில் இந்த மாதிரி இதுங்க இதை எல்லாத்தையும் நன்கு பிசைஞ்சு கலந்து தண்ணி விட்டு கலந்து இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க சிறு சிறு உருண்டைகளாக தயார் பண்ணி இந்த வீடியோ கடைசியில் இப்போ சப்பாத்தி போடுற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வருங்க அழுத்தி எடுப்போம் அதுலேருந்து அப்புறம் கொசுவத்தி தயார் பண்ணி அழுத்தி எடுக்கக்கூடிய மிஷினில் அழுத்தி எடுத்து காய வைக்கணுங்க காய வச்சு நீங்கள் பேக்கெட் போட்டு நீங்கள் விற்கலாங்க இது மூலிகை பொருளில் செய்கிறதுனால இதில் வந்து பக்க விலைகள் எதுவும் இல்லைங்க இதுவே வந்து அலத்திரின் பேஸு கெமிக்கல் பேஸில் செய்யும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும் சுவாச கோளாறுகள் ஆஸ்துமா மூச்சு விடுறதுல சிரமம் இதுமாரிலாம் வருதுங்க அந்த புகை கண்ணீரிச்சல் இதுலாம் பண்ணுது ஆனால் முழுக்க முழுக்க இயற்கை பொருட்களால் நம்ம தயார் பண்ணுறது ஒன்றும் சுற்றுப்புற சூழலை பாதிக்காது நமக்கு எந்த பாதிப்பும் தராதுங்க இதை தயார் பண்ணணுன்னா இதுக்கு லைசன்ஸ் ஒன்று குடிசை தொழில் லைசன்ஸும் எடுக்கலாம் மாவட்ட தொழில் மையத்தில் நீங்கள் பறிஞ்சுக்கலாங்க இதுக்குன்னு ஒன்றும் பெரிய செலவு பண்ணணும் அவசியம் இல்லை குறைந்த முறையில் இருந்தால் போதுங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சரூவா இருந்தால் போதும் இந்த மூலப்பொருள்லாம் எங்கெங்கே கிடைக்கின்ற முகவரிகள் இந்த வீடியோ கீழே தரேன் அந்த இயந்திரங்கள் எங்கே கிடைக்கின்ற முகவரிகளையும் தரேன் இந்த மாதிரியான கொசுவர்த்திகளை நீங்கள் தயார் பண்ணி உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற எக்ஸிபிஷனில் மக்கள்கிட்ட நேரடியாக விற்கலாங்க ஆன்லைன் மூலமாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்தமாரி நிறுவனங்கள் மூலமாகவும் விற்கலாம் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதன் மூலமாக விற்கலாங்க மூலிகை விரும்பிகள் இப்போ வர வர நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க இந்த பொருளை வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்த கொசுவத்தி சுருள் நீங்கள் தயார் பண்ணுறது உண்மையில் கொசுவை விரட்டும் திறன் இருந்தால் தான் உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க இதில் வந்து சாணியும் கலக்கிறாங்கங்க சாணி வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படுறதுனால ஓரளவு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு இரநூறு கிராம் சாணியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தினீங்கன்னா அதுவும் இன்னும் நல்லா கொசுவை விரட்டக்கூடிய தன்மை இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முக்கியமான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்தழை நொச்சித்தழை பாமரோஸ் ஆயில் சிற்றோனல் ஆயில் தேங்காய் ஓடுத்தூள் மரத்தூள் ஜிகட் ஒட்டக்கூடிய பச ஜிகட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இவை தாங்க இதை சம விதத்தில் கலந்து கலர் பவுடரும் கலந்து வாசனை பொருளுக்கு அந்த பாமரோஸ் ஆயிலே போதுங்க இப்போ வரக்கூடியதாங்க அந்த இயந்திரம் பாருங்கள் இது தாங்க முதல்ல சிறு உருண்டைகளை வச்சு சப்பாத்தி தயார் பண்ணுறதுங்க அந்த இயந்திரம் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஆறாயிரூபா தாங்க வரும் இந்த இயந்திரம் டை போட்டு அடித்து எடுக்கிற இயந்திரம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூவா தாங்க ஆகும் ஸோ ஒரு ஐம்பதாயிரருவா முதலீடு இருந்தால் கூட இந்த தொழிலால் நம்பிக்கைகளும் செய்யலாங்க இந்த மூலப்பொருள்லாம் சென்னையில் நைனி பண்ணாயகன் தெருவில் கிடைக்குதுங்க அங்கே அகர்பத்தி தயார் மட்டும் இந்த மூலப்பொருள் எல்லாமே கிடைக்குது அந்த மாம்பரா சாயில் வந்து அங்கேயே வந்து சிற்றுநல் ஆயில் நேச்சுரல் ஆயில்னு விற்கிறாங்க பாருங்கள் பர்ஃப்யூம் கடையில்லாம் கிடைக்குதுங்க ஸோ ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையிடணும்னு செய்யலாங்க தயார் பண்ணதை அப்படியே காய வைக்கணுங்க பேக் பண்ணணுங்க விற்கணுங்க அவ்வளோதாங்க குடிசை தொழிலாக செய்யக்கூடியது எங்கள் மூலப்பொருள் பொருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டேன் எங்கே விற்கணும்னு சொல்லிட்டேன் இது ஒன்றை தொடர்ந்து தொழில்குள்ளே போடுறான் பாருங்கள் பயன்படுங்கள் இந்த இயந்திரம் கிடைக்கிற முகவரிகள்லாம் வீடியோ கீழே இருக்குங்க நன்றி வணக்கம்